வணக்கம் நண்பா கடந்த ஒரு வருஷமா நம்மளை தாக்கிட்டு இருக்கிற கொரோனா வைரஸோட இரண்டாவது அலை ரொம்ப வீரியமாக இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும் ஏற்கனவே நம்ம கோவிட்சீல்டு கோவேக்சின்னு இரண்டு தடுப்பூசிகளை இந்தியாவில் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கிற நிலையில இப்போ புதுசாக ஸ்போட்டனிக் விங்கிற ஒரு தடுப்பூசியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்போட்டனிக் வி வேக்சினோட எஃபிஷியன்சி எவ்வளோ அதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்ன அதோட காஸ்ட் என்ன அப்படிங்கிறத இந்த டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரஷ்யா தயாரிப்பான ஸ்பாட்டனிக் விங்கிற தடுப்பூசி இந்தியா சந்தைக்கு வந்து ஒரு வாரம் ஆகுது அது மட்டும் இல்லாம ஸ்பாட்டனிக் வி தடுப்பூசியை ஜூலை மாசத்துல இருந்து இந்தியாலேயே தயாரிக்க போறதாகவும் பதினஞ்சு புள்ளி ஆறு கோடி டோஸுகள் தயாரிக்க இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த வகையில பார்க்கும் போது ஆகஸ்ட்ல இருந்து டிசம்பருக்குள்ள ஏக தேசம் கோடி தடுப்பூசிகளை தயாரிக்கப்பட்டு பயன்பாடுக்கு வரும்னு சொல்றாங்க உலகிலேயே கொரோனாக்கு எதிராக ரஷ்யா தான் ஃபர்ஸ்ட் தடுப்பூசியை கண்டுபிடிச்சது ஸ்பாட்டனிக் வி தடுப்பூசியை பயன்படுத்துறதுக்கு மத்திய அரசு அனுமதி அளிச்சிருக்கு டிசிஜிஐ சொல்லப்படுற ட்ரக்ஸ் கண்ட்ரோல் ஜென்ரல் ஆஃப் இந்தியா ஸ்பாட்டனிக் வி அப்ரூவ் பண்ணிருக்காங்க இது கொரோனாவை எதிர்த்து தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி ஆறு சதவீதம் திறனை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவோட கோவிட்ஷீல்டு பாரத் பயோடெக்கோட கோவேக்சின் ஆல்ரெடி நாம் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் பாரத் பயோடெக்கோட கோவேக்சின் கொரோனாவை எதிர்த்து எழுபத்தி எட்டுலேருந்து எண்பத்தி ஒரு சதவீதம் எதிர்ப்பு திறனை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவோட கோவிட்ஷீல்டு கொரோனாவை எதிர்த்து தொண்ணூறு சதவீதம் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த மூணு வேக்சினுடைய சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் மூணு தடுப்பூசியுமே மேக்சிமம் ஒன் வீக் வர சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது மனிதருக்கு மனிதர் மாறுபடும் கோவாக்சின் தடுப்பூசி போடுறவங்களுக்கு ரெட்டினஸ் ஸ்வெல்லிங் ஸ்வெட்டிங் பாடி பெயின் அப்புறம் தலைவலி போன்ற சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோவிட்ஷீல்டு தடுப்பூசி போடுறவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல பெயினும் கையை தூக்க முடியாமல் இருக்கலாம் ஃபீவர் வரும் பாடி பெயின் இருக்கும் ஹெட்ஏக் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த புதுசாக வந்த ஸ்பாட்னிக் வி வேக்சின் போடுறவங்களுக்கு தலைவலி இருக்குமா உடம்பு பெயின் இருக்கும் இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல பெயின் இருக்கும் பாடி டயர்னஸ் இருக்கும் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க இந்த மூணு வேக்சினுடைய பிரைஸஸ் என்னென்ன அப்படிங்கிறத பாத்திரலாம் கோவிஷீல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அறுநூறு ரூபாய் வரைக்கும் விற்கிட்டு இருக்காங்க விற்கிறாங்க கோவேக்சின் நானூறு ரூபாய்க்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் ஆயிரத்தி அறநூறுவா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் விற்கிறாங்க ஸ்பாட்னிக் விங் சொல்லப்படுற புது தடுப்பூசியை ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க ஸ்பாட்டனிக் வி தடுப்பூசிக்கு ஐம்பது சதவீதம் ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டிருக்கு இதன்படி பார்த்தா இந்தியாவில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி புள்ளி நாற்பது பைசாக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சீக்கிரமாக தடுப்பூசி போட்டுக்கோங்க தெரியாததை தெரிந்து கொள்வோம் தெரிந்ததை பகிர்வோம் நன்றி நண்பா